இங்கே இந்த உலகிலே எந்த உறவுகளும் நிரந்தரமானது கிடையாது. ஒவ்வொரு உறவுகளும் ஒவ்வொரு நிலையிலே அறுந்து கொண்டுதான் போகின்றன. ஆம், இந்த தலைப்பிலே கவிதை கேட்டது என்னோட அப்பாதான். ஸோ அவருக்காக வாங்க கவிதைக்கு போகலாம். வானுயர்ந்த மரம், விரிந்து படர்ந்த கிளைகள், கிளை முழுக்க இலைகள், இலை நடுவே பூக்கள், காணும் விழிகளுக்கு சொர்க்கம் இதுதான், காலம் கடந்தோட நரகமும் இதுதான். இலைகளும் முதிர்கின்றன, பூக்களும் முதிர்கின்றன, கிளைகளும் முறிகின்றன, கனிகளும் விழுகின்றன. உறவுகள் ஒவ்வொன்றாய் உதிர்ந்து போகும் நொடியில் மரம் மட்டும் தனிமையில் மண்டியிட்டு கெஞ்சுது. இருக்கும்போது வந்து இறை தின்ற பறவைகளும் இருக்கும்போது வந்து இறை தின்ற பறவைகளும் ஏளனமாய் பார்த்தபடி எங்கோ பறக்கின்றன. ஆறுதலற்று கிடக்கும் அந்த தனி மரமும் வேறு வழி ஏதுமின்றி வேரின் துணை இழக்க வந்தது மரணம். உயிரே நிரந்தரமில்லை, உறவு மட்டும் இருக்குமா? உயிரே நிரந்தரமில்லை, உறவு மட்டும் இருக்குமா? நிரந்தரமற்ற உலகில் நிகழ்வதெல்லாம் வேடிக்கை. மனிதா, இமை மூடி யோசி, எல்லாம் மாயை, சிந்திக்க நேரமில்லை, இதுதான் வாழ்க்கை. ஆம், இதுதான் வாழ்க்கை.